வணக்கம். கலெக்டிவ் அனாலஜி அகாடமி அப்படிங்கிற சேனலுக்கு வந்திருக்கீங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஐடி டெக்னாலஜியை நீங்கள் கற்றுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சி ஷார்ப்போ, விபி டாட் நெட்டோ, இல்லை பிஹெச்பி, அது மாதிரி கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். அப்படி இல்லாமல் சார், நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நானே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி நானே வந்து நிறைய பேருக்கு சேல் பண்ணணும், சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குண்டான எல்லா நாலேஜும் கிடைக்குமா அப்படின்னா எல்லா நாலேஜும் கிடைக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, என்னென்ன அவைலபிளாக இருக்குன்றத நான் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் எங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் இந்த ஐடி டெக்னாலஜியை கொண்டு வந்து கொடுக்கணும். நிறைய சேனல் இருக்குதுங்க, ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பொழந்து கட்டுறாங்க, நல்லாவே இருக்குது. பட் தமிழில் நம்ம வந்து தாய்மொழியில் கற்றுக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து 100% புரியும்னு சொல்ல முடியாது. 99% புரியும், 1% புரியலனா கூட நம்ம ஃபீல்டில் இறங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தமிழில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரைமரி கோல். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். எப்படி ஏபிசிடி அஇங்கிறது வந்து என்றைக்குமே அழியாது, அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து டெக்னாலஜி வந்து அது அவுடேட்டடாக ஆனாலும் அதை வச்சு நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள், அது எப்போவுமே அழியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இனிமேல் எந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் நம்மளால் ஈஸியாக சர்வைவ் ஆக முடியும். ஸோ அதனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஓரியன்ட் அப்ரோச். ஆரம்பத்தில் ஒரு 4-5 வீடியோ மட்டும்தான் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஏன் படிக்கணும், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத தியரி வரும். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அப்படிங்கும்போது நிறைய காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், போய் டைப் படிக்கும்போது ஏகப்பட்ட எரர் வரும், அப்படியே ரொம்ப குழம்பி போயிடும், என்னடா பண்ணுறதுன்னு. நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லைங்க, நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போர்ட் அட் கலெக்டிவா டாட் இன் அப்படிங்கிற இமெயிலுக்கு உங்களுடைய சோர்ஸ் கோடோடு எங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, முடிஞ்சால் உங்களுடைய மொபைல் நம்பரும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்களே உங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுவோம். இதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வேறு ஏதாவது வந்து சார் என்ன படிக்கலாம், என்னென்னு எனக்கு புரியல, இல்லை வேறு இந்த என்னென்ன கோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது கைட்லைன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 850-850-2000 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வீடியோ தூக்கி போட்டால் மட்டும் இந்த ஐடி டெக்னாலஜி வந்துடாது. ஏன்னா நம்ம படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்போது அந்த டவுட் வந்து நமக்கு யூனிக்காக இருக்கும். அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சிங்களேன், நமக்கு அது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா, இது எல்லா கோர்ஸும் ஒரே ஆள் நான் தான் எடுத்திருக்கேன். இதனால் என்ன அட்வான்டேஜ், என்னாலே முடியும் போது உங்களால் ஏன் முடியாது. ஸோ இப்போது இந்த சேனலில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல இந்த சேனல் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒர்த்தினஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப பிகினிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அறகுறை அறிவு வந்து எப்போவுமே ஆபத்தானது. ஸோ நம்ம எனக்கும் தெரியுங்க, மவுஸை பிடிச்சி இப்படி கிளிக் பண்ண தெரிஞ்சதுனாவே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அவசியம் இல்லை. உண்மையாலுமே அதனுடைய பேசிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்துறதுக்கும் சும்மா அப்படி கிளிக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உண்மையாலுமே இந்த ஐடி ஃபீல்டில் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கமேண்ட் விண்டோன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமேண்ட் விண்டோவில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். பட் விண்டோஸ்லேயும் இருக்குது. அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அதை எப்படி வந்து நம்ம ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றியும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட், இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம தேவையோ இல்லையோ இந்த இங்கிலீஷ் டைப்பிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெய்லி ஒரு 1 hour ஒரு 30 நாள் பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்து மிகப்பெரிய அசெட் ஆகிடும். ஸோ எப்படி டைப்பிங் கற்றுக்கிறது அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் குறைஞ்சபட்சம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வேலை பண்ணணுன்னா எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சால் போதும், டேலி தெரிஞ்சால் போதும். அதனால் டேலியும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் வருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபண்டமெண்டல் கோர்சஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பராக நான் வரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது சி லாங்குவேஜ், சி ப்ளஸ் ப்ளஸ்,
அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இதை மூணும் சும்மா ஒரு முறை பார்த்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இது இல்லாமல் ஜாவா ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங், ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்சஸை நம்ம படிக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் நெட் கோர்சஸ். ஸோ டாட் நெட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா விபி டாட் நெட், எஸ்கியூஎல் சர்வர் அண்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் டிசைனிங். ஸோ டேட்டா பேஸ் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரொஃபஷனலாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீஷா ப்ரோக்ராமிங், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. லிங்க்கு, என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க், விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் நம்ம கான்செப்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஸோ இது எல்லாமே என்னென்னா டாட் நெட்னுடைய ஃபவுண்டேஷன்ஸ். இது முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா டாட் நெட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா மெயின் HTML, CSS, JavaScript அண்ட் jQuery, இது மூணும் மெயின் ஃபவுண்டேஷனுங்க. இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்ச வாட்டி ASP டாட் நெட், ASP டாட் நெட் MVC டெவலப்மெண்ட், அது இல்லாமல் PHP டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி WordPress டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, அதையும் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். சார் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறது எப்படி, அதுவும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபோட்டோஷாப் டிசைன் இதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் என்ன தெரியுங்களா, நம்ம எல்லாம் ரொம்ப வந்து டெக்னிக்கலாக மட்டும் நல்லா அதை ஸ்ட்ராங் பண்ணிப்போம், ஆனால் அறிவுக்கு விலை கொடுக்கறது இங்கிலீஷ். அப்போது ரெண்டு விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ், இன்னொன்று ஹேண்ட் ரைட்டிங். இதெல்லாம் சார் இது படித்தா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வருங்க. ரொம்ப சிம்பிள், நல்லா கையெழுத்துலாம் எவனுமே எதிர்பார்க்கறது இல்லையே அப்படின்னு நம்ம ஒரே ஒத்த வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நல்ல கையெழுத்து நமக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நமக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ப்ரொஜெக்ஷன் பண்ணி தைரியமாக பேசுவோம். ஸோ அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஹேண்ட் ரைட்டிங் அண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது எல்லாருமே நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோர்சஸ் இந்த சேனலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற எந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்போம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு ஜாப் அசிஸ்டன்ஸும் எங்கிட்ட நிறைய ரெக்குயர்மெண்ட் வருது, அப்பப்போ அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம். திடீர்னு PHP டெவலப்பர்ஸ் வேணும்பாங்க, ஆங்குலர் JS டெவலப்பர் வேணும் அப்படிம்பாங்க, இல்லை டாட் நெட் வெப் டெவலப்பர் வேணும் அப்படிம்பாங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா கோர்ஸுக்கு உண்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் ஐடியில் சிறந்து வர்றதுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.